வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து புவியியல் பாடப்பிரிவில் அலகு 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். சமமலை கோடுகள். இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திரப்பிரதேசம். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஷ். இதில் கொடுக்கப்பட்டுள்ள 4 உயிர்கோள காப்பகங்கள்தான். ஆனால் யுனெஸ்கோவின் அங்கமாக இல்லாத ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்ச். மொத்தம் 11 உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவின் திட்டத்திற்கு கீழே இயங்குது. அதில் நீலகிரி, அகத்தியமலை, பெரியநொக்கோபர் அந்த 3 அதில் வந்துடுது. கட்ச் வரல. நம்ம கேள்வி, அங்கமாக இல்லாதது எது? சரியான பதில் கட்ச். பொறுத்துக. சுந்தரவனம், மேற்கு வங்காளம். உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடுகள். பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள், கடற்கரை காடுகள். கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று: இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம்: இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள் டெல்டா பகுதிகளை சுற்றி காணப்படும். பாலைவனத்தில் வந்து முட்புதர் காடுகள் தான் அதிகமாக காணப்படும். இங்கு பொருந்தாத ஒன்று பாலைவனம். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்: அச்சப்பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம். இந்த 3 இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கியமான காரணிகளாகும். பாதிக்காத காரணி எது என்று பார்த்தால் மண். பொருந்தாத ஒன்று மண்.